ரோஜா பூ சாகுபடி. ரகங்கள் எட்வர்ட் ரோஜா மற்றும் ஆந்திரா சிகப்பு ரோஜா. இவைகள் வணிக ரீதியாக பயிர் செய்வதற்கு மிகவும் ஏற்ற ரகங்கள். இதை தவிர இன ரகங்கள் இளஞ்சிவப்பு, மஞ்சள், வெள்ளை, ஆரஞ்சு நிறங்களில் பூக்கும் ரகங்களையும் பயிர் செய்யலாம். மண் மற்றும் தட்பவெப்பநிலை. நல்ல வடிகால் வசதியுள்ள செம்மண் அல்லது குறுமண் நிலம் ஏற்றது. தமிழ்நாட்டில் சமவெளி பகுதியில் பயிரிடலாம். விதையும் விதை நேர்த்தியும். இனப்பெருக்கம் வேர் பிடித்த வெட்டு துண்டுகள் மற்றும் ஒட்டும் கட்டிய செடிகள். நிலம் தயாரித்தல் பருவமழை பெய்ய ஆரம்பிக்கும் முன்னரே 45 சென்டிமீட்டர் நீளம், அகலம், ஆழம் உள்ள குழிகளை 2x1 மீட்டர் இடைவெளியில் எடுத்து ஆறவிட வேண்டும். நடுவதற்கு முன்னர் குழி ஒன்றிற்கு 10 கிலோ தொழு உரம் மற்றும் மேல்மண் இட வேண்டும். பிறகு வேர் பிடித்த வெட்டு துண்டுகளை குழிகளின் மத்தியில் மழைக்காலங்களில் நட வேண்டும். நீர் நிர்வாகம் நட்ட செடிகளுக்கு உடனே நீர் பாய்ச்ச வேண்டும். செடிகள் வேர் பிடித்து துளிர் விடும் வரை 2 நாட்களுக்கு ஒரு முறையும், பின்பு மண் மற்றும் காலநிலைகளுக்கு தகுந்தவாறு வாரத்திற்கு ஒரு முறையும் நீர் பாய்ச்ச வேண்டும். ரோஜா செடிகளுக்கு உப்பு நீர் பாய்ச்சினால் செடிகள் நாளடைவில் காய்ந்துவிடும். எனவே உப்பு நீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். களை கட்டுப்பாடு மற்றும் பின்செய் நிறுத்தி. கவாத்து செய்தல் அக்டோபர் மாதங்களில் கவாத்து செய்ய வேண்டும். முந்தைய ஆண்டில் 50% வளர்ந்த தண்டுகளை வெட்டிவிட வேண்டும். மேலும் காய்ந்த, நோயுற்ற, பூச்சி தாக்கப்பட்ட கிளைகள் மற்றும் குறுக்காக வளர்ந்த கிளைகளையும் வெட்டி அப்புறப்படுத்த வேண்டும். வெட்டிய தண்டு பகுதிகளை பாதுகாக்க போடோபசை அல்லது பைட்டலான் பகையுடன் கார்பரில் 50% நனையும் தூள் கலந்து தடவிவிட வேண்டும். உரமிடுதல் அக்டோபர் மாதத்தில் கவாத்து செய்த பிறகு ஜூலை மாதத்தில் 10 கிலோகிராம் தொழு உரம் மற்றும் உரப்பாசனம் ஹெக்டேருக்கு தலைச்சத்து, மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்து முறையே 178:378:356 கிலோகிராம் அளிக்க வேண்டும். ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு சிவப்பு செதில் பூச்சிகள். இப்பூச்சிகள் செடிகளில் சாற்றை உறிஞ்சுவதால் செடிகளின் வளர்ச்சி பாதிக்கப்படும். இதனை கட்டுப்படுத்த நோய் தாக்கிய கிளைகளை அகற்றி எரித்துவிட வேண்டும். செதில் பூச்சி கூட்டமாக காணப்படும். தண்டு பகுதியை டீசல் அல்லது மண்ணெண்ணெயில் முக்கிய பஞ்சினால் துடைத்துவிட வேண்டும். கவாத்து செய்யும்போது மற்றும் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் மாலத்தியான் 50 EC 1 மில்லி மருந்தை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். அல்லது செடி ஒன்றிற்கு கார்போபியூரான் 3% குறுணை மருந்தை வேர்பாகத்தில் இட்டு மண் கொண்டு மூடி நீர் பாய்ச்ச வேண்டும். மாவு பூச்சி இதனை கட்டுப்படுத்த மோனோக்ரோட்டோபாஸ் அல்லது மீத்தைல் பாரத்தியான் 2 மில்லி மருந்தை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். மொட்டுப்புழு இதனை கட்டுப்படுத்த 15 நாட்கள் இடைவெளியில் பூ பூக்கும் பருவத்தில் மோனோக்ரோட்டோபாஸ் 2 மில்லி மருந்தை 1 லிட்டர் நீரில் கலந்து தெளிக்க வேண்டும். வணக்கம், நம்ம பேர் என்னென்ன? எந்த ஊர்ல? நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து சிவநாதபுரம், பன்னியான் சிவநாதபுரம். பன்னியான் சிவநாதபுரம், ஓகேண்ணே. இப்போ இந்த ரோஜா பண்ணுறீங்களேண்ணே, இது என்ன ரகம்னு தெரியுமாண்ணே? இது என்ன ரகம்? இது பட் ரோஸை சேர்ந்தது. பட் ரோஸ் சேர்ந்தது. நம்ம எப்படி இதை கண்டு எங்கே நம்ம வாங்கினீங்க? கண்டாக குச்சி வச்சுங்களா? எப்படி இது கண்டுகளாக வாங்கி குச்சி, அது வந்து குச்சா தான் இருக்கும். அதை பூண்டி விட்டோம்னா திரும்ப தலைப்படும். எவ்வளோ துருத்தலண்ணே? அது ஒரு அதாவது ஒரு 1.5 அடிக்கு ஒன்று வைக்கலாம். 1.5 அடிக்கு குச்சி, 1.5 அடிக்கு உண்டலாம். உள்ள உண்டலாம். சரிண்ணே, எப்படி வச்சோடனே தண்ணி பாய்ச்சிடுவீங்களா? எப்படின்னு குச்சி வச்சு உடனே தனியாக பாய்ச்சிடும். இதுக்குன்னே பதியம் போட்டு வச்சிருப்பாங்களா அந்த குச்சி? ஆமாம், இதுக்குன்னே பதியம். எங்கேண்ணே வாங்கினீங்க இது? வாடிப்பட்டி. வாடிப்பட்டி பக்கம் வாங்கினது. சரிங்கண்ணே, இது ஒரு எத்தனை அடி கேப்பில் வச்சிடானே? அதான் 1.5 அடி கேப்பு. கேப்பில் வாய்க்க மாதிரி எழுத்து 1.5 அடி கேப்பில் போட்டோம்னா மூண்டி மூடி குச்சி மட்டும் ஓண்டி. எத்தனை நாள்ல முளைக்க ஆரம்பிச்சிடும்? அது ஒரு 5 நாள் ஆகும். 5 நாள்ல முளைக்க ஆரம்பிச்சிடும். எப்போ பூக்க ஆரம்பிக்கும்ண்ணே? அது பூக்குற 1 மாதம். 1 மாதத்துல தான் செடி பூக்குமா? பூக்கும்.
இப்போ இந்த கண்டு எத்தனை வருஷம் ஆச்சு வச்சு? இது வச்சு 3 வருஷம் ஆச்சு. இப்போ இப்போ பூ பறக்கிற டயத்தில் பூவை பறக்கிட்டு அப்புறம் மற்ற நேரம்லாம் எப்படி நீ கவாத்த எப்படி பண்ணி எத்தனை மாதம் கொடுத்து கவாத்த வந்து அந்த டைம் வந்து பூ கம்மியாயிரும். அந்த டைம் வந்து பூ எடுக்காது. அது செடி வளர்த்தியாக இருக்கும். சரிண்ணே, அந்த நேரம் கட் பண்ணிட்டுருந்தேன். கட் பண்ணிட்டுன்னா கவாத் பண்ணிட்டோம்னா திரும்ப வந்து 1 மாதம் ஆகும். தலை எடுக்க 1 மாதம் ஆகும். இப்போ தண்ணி எத்தனை நாளைக்கு ஒரு கணக்கு பார்த்துவீங்க? அம்மா வந்து அதாவது பள்ளப்பகுதியாக இருந்தால் கொஞ்சம் பள்ளமாக இடமா இருந்தால் தண்ணி வந்து 1 வாரத்துக்கு ஒரு தடவை விடலாம். இந்தப்படி மேட்டு பகுதியாக இருந்தால் 2 நாளைக்கு ஒரு தடவை, 2 நாளைக்கு ஒருக்க தண்ணி விடணும். இதுக்கு வேறு எந்த மாதிரி நீ உரம் வைக்கிறீங்க? இது வந்து பல உரங்கள், அதாவது கலப்புரங்களாம் டிஏபி, இதுக்குன்னு தனியாக 1 உரங்களாம் இருக்குது. 3 உரம் 4 உரங்கள் கலந்து போட்டு போட்டு விட்ருலாம். போட்டு விட்ருவீங்க. இப்போ உரம் போட்டப்ப தண்ணி எப்படி பார்த்தீங்க? அன்றைக்கே தண்ணி பாய்ச்சணுமா இல்லை ரெண்டு நாள் கழிச்சு பாய்ச்சணும்? உரம் போட்ட உடனே தண்ணியை பாய்ச்சிடும். பாய்ச்சிடும், அப்போ தான் கரவு கொடுக்கும். கரவு கொடுக்கும். இப்போ இந்த பூ வந்துனே எங்கே மார்க்கெட் பண்ணுறீங்க நீங்கள்? அங்கே வந்து மதுரை. மதுரை தான் போகுதுங்களா உங்களுக்கு? மதுரை திருமங்கலம். எத்தனை மணிக்கு பூ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க? நைட்டு 2 மணி வந்து எடுப்போம். நைட்டு 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்களா? காலையில் 6 மணிக்கு போயிடும். காலையில் 6 மணிக்கு முடிச்சிருவீங்க. எத்தனை பேர் நீங்கள் பறக்குவீங்க? இது வந்து 1 ஏக்கருக்கு 5 ஆள் வேணும். 1 ஏக்கருக்கு 5 ஆள் வேணும். 5 ஆள். உங்களுக்கு எந்த மாதிரி ரேட்டுக்கு நீ போதிட்டு? இது வந்து அடுத்து விலை தகுந்து. விலை தகுந்து வேலை ஏதாவது ஒரு சீசனில் அதிகமாக போதானே? ஆமாம், இதை வந்து எந்த டைம் சொல்ல முடியாது. என்னென்ன அது எந்த நேரம் எப்படி ஒரு சீசன் இருக்கிற நேரம் தான் விலை போடும். மற்ற சீசன் இல்லாத நேரம் விலை கம்மியாக இருக்கும். ஒவ்வொருத்த டயத்தில் கொஞ்சம் விலை போகும், மற்ற டயத்தில் விலை போக மாட்டேங்குன்னு சொல்லிட்டீங்க. இப்போ வேலைக்குலாம் ஆள் வராங்களே, அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கும்? அவங்களுக்கு வந்து 150 ரூபா. 150 ரூபா. அந்த நைட்டு 3 மணிக்கு வரவங்க வந்து காலையில் 6 மணி எடுப்பாங்க. அப்படி எடுப்பாங்க. சரிங்கண்ணே, ரொம்ப நன்றிங்கண்ணே. வணக்கம். நோய்கள். கரும்புள்ளி நோய். இதனை கட்டுப்படுத்த கார்பன் டாசிம் 1 கிராம் மருந்தை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து 15 நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். சாம்பல் நோய். இந்நோய் இலைகளின் அடிப்பாகம், இலை காம்பு மற்றும் பூங்கொத்துகளில் வெள்ளை நிற படலம் போன்று காணப்படும். இந்நோய் தாக்கப்பட்ட இலைகள் உதிர்ந்துவிடும், பூ மொட்டுகள் வளராமல் நின்றுவிடும். 1 கிராம் மருந்து 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். அறுவடை. ரோஜா செடிகள் நட்ட முதல் ஆண்டிலேயே பூக்க தொடங்கினாலும் 2ஆம் ஆண்டில் இருந்துதான் நல்ல மகசூல் கொடுக்க ஆரம்பிக்கும். கவாத்து செய்த 45 நாட்கள் கழித்து பூக்க ஆரம்பிக்கும். நன்கு மலர்ந்த மலர்களை அதிகாலையில் பறிக்க வேண்டும். மகசூல். 1 வருடத்திற்கு 1 ஹெக்டேரிலிருந்து 10 லட்சம் பூக்கள் கிடைக்கும்.